அன்பு நெஞ்சங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி கதை. குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு துறவி எப்படி பார்த்தாலும் எப்படி பேசினாலும் அவருக்கு கோபமே வராதான். எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம். அதை பார்த்த ஒரு சிஷ்யர் வந்து, இவருக்கு எப்போ பார்த்தாலும் கோபமே வரமாட்டேங்குதே, அது என்னங்கிற ரகசியத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த துறவிக்கிட்ட போய் கேட்டாராம், சாமி சாமி, உங்களுக்கு எப்படி யார் எப்படி கேள்வி கேட்டாலும் யார் உங்களை விமர்சனம் பண்ணாலும் உங்களுக்கு கோபமே வரமாட்டேங்குது, ஏன் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி சொன்னாராம், ஒரு ஆரை பார்த்து அங்கே தான் இருக்குது அதன் ரகசியம், என்னோட வாப்பா அப்படின்ட்டு கூட்டு போனாராம். கூட்டு போய் ஒரு படகுல ரெண்டு பேர் உட்காந்துட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாராம். கண்ணை மூடி ரெண்டு பேரும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது மடகாலில் ஒரு பெரிய சத்தம். அந்த துறவியும் டக்குன்னு கண்ணு முழிச்சிட்டாங்க, அந்த சிஷியரும் கண்ணு முழிச்சிட்டாங்க. முழிச்சிட்டு ரொம்ப கோபமாக, அப்படியே அந்த சிஷியர் மூஞ்சியில் ரொம்ப கோபமாக இருக்குது, யார் நம்ம தியானத்தை கழிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பார்க்கும்போது பக்கத்தில் வந்து யாருமே இல்லாத ஒரு படகு வந்து அவங்க உட்காந்துருக்கிற படகுல இடிச்சிருக்குது. உடனே பார்த்துட்டு அந்த சிஷியருக்கு சிரிப்பு வந்துருச்சு, சிரிச்சிடுறாரு. உடனே சாமி கேட்குறாரு, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு. உடனே அந்த சிஷியன் சொன்னான்னா, யாருமே இல்லாத படகு இடிச்சிருக்கு, நான் வேறு என்னவோ நினச்சி கோவப்பட்டுட்டேன், யாருமே இல்லையே, ஒரு காலி படகு தான் வந்து திசை மாறி நம்ம படகு மேலே இடிச்சிருக்குது, நம்மளுடைய தியானத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னாராம். சொன்னோடனே இதுலேருந்து நீ என்னப்பா தெரிஞ்சுக்கிற அப்படின்ட்டு அந்த முனிவர் கேட்டாராம். ஒன்றும் நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு, ஒன்றும் எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த முனிவர் சொன்னாராம், இதுதாப்பா கோவமும், நம்ம கோவப்படும்போது எதிராளிகள் என்ன சொன்னாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ கண்ணை மூடிட்டு பேசாமல் இரு, அவங்க வந்து நம்மளை திட்டும்போதோ நம்மளை வந்து கடும் சொற்களால் பேசும்பொழுதோ இந்த காலி படகு தான் அவங்க அப்படின்னு நினச்சிக்கோ, உனக்கு சிரிப்பு வந்துடும், இதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி நம்மளும் நம்மளை யார் வந்து திட்டினாலும் சரி எது செஞ்சாலும் சரி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு கோபமே வராது. அது வந்து அவங்களுக்கு நல்லதா கெட்டதா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு பிபி வராது, சுகர் வராது, டென்ஷன் இல்லை, நம்ம ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஸோ கோபத்தை குறைப்பதற்கான முதல் வழி, நமக்கு கோபப்படுத்துகிறவங்க ஒன்றுமே இல்லை, த எம்டி போர்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க, வாழ்க்கை சந்தோஷமாக போகும். படித்ததில் பிடித்தது மாற்றங்கள் முதலில் நம்மிடத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.